இப்பெல்லாம் யாராவது நம்ம கிட்ட எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம பொதுவா சொல்ற பதில் நலமா இருக்கும் அப்படின்றது கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்குங்க, வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ற அந்த ஒரு வரி பதில்ல நிறைய அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, காலையில எழுந்திருக்கிறேன், ஆபீஸோ இல்ல காலேஜோ போறேன், வரேன், சாப்பிடுறேன், டிவி பாக்குறேன், தூங்குறேன், இந்த மாதிரி வாழ்க்கை ரொம்ப சௌகரியமா போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். நிம்மதி வேற, சௌகரியம் வேற. நம்ம நிம்மதியா இருப்போமா அப்படின்றது நம்ம யோசிக்கிறது இல்ல. சௌகரியமான ஒரு வாழ்க்கை இருக்கான்னு யோசிக்கிறோம், அதாவது கம்ஃபர்ட் ஜோன்ல நம்ம இருக்கோமா, இருக்குன்ற பட்சத்துல அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அதாவது நான் ரொம்ப சௌகரியமா இருக்கேன், எனக்கு எந்த விதமான இடையூறும் இல்ல வாழ்க்கையில, இது இப்படியே போயிடட்டுமே, எதுக்கு நான் வந்து வேற விதமா மெனக்கடணும் அப்படின்னு நினைக்கிறது தான் கம்ஃபர்ட் ஜோன். இன்னும் கொஞ்சம் இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத புரிஞ்சுப்போம். அதாவது கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னா என்னன்னா, ஒரு ரொம்ப பரிச்சயமான சூழ்நிலை, பரிச்சயமான வேலை, பரிச்சயமான ஆட்கள், இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப பரிச்சயமான ஒரு சூழல்ல நீங்க இருந்தீங்கன்னா அதுதான் கம்ஃபர்ட் ஜோன். அதை விட்டு வெளியில வரணும் அப்படின்ற அது ஒரு எண்ணமே, அந்த தாட்டே உங்களை பயமுறுத்துச்சுன்னா நீங்க அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு ரொம்ப பழகிட்டீங்கன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு வேலையில ரொம்ப ஆண்டுக்காலம் இருந்திருக்கீங்க, அந்த வேலையை விட்டு இப்ப மாறணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம் வரும் இல்லையா? ஏன்னா இது வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு சூழ்நிலை, ஆட்கள், வேலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை விட்டு திடீர்னு வேற இடத்துக்கு போகணும் அப்படின்றா அது ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். அதை நம்மளால எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்லையா? அந்த பயத்தோட நீங்க போராடுறதா அந்த கம்ஃபர்ட் ஜோனோட போராடுறதுன்னு அர்த்தம். இது வந்து வேலைன்னு இல்ல, எல்லா விஷயத்தையும். இப்ப புது நண்பர்களை ஏற்படுத்திக்கணும்னா ஒரு பயம் வரும், புது ஆட்களோட பேசணும், பரிச்சயம் ஏற்படுத்திக்கணும்னா ஒரு பயம் வரும், புது வேலை செய்யணும், புது தொழில் தொடங்கணும் அப்படின்னா ஒரு பயம் வரும். சில நேரங்கள்ல நீங்க பாப்பீங்க, அலுவலகத்துல வந்து நீங்க வந்து ஒரு புது ஆபீஸ் கால் எடுக்க வேண்டி வரும், தெரியாத நபர்களோட, பரிச்சயம் இல்லாத நபர்களோட, வேறு நாட்டு நபர்களோட எல்லாம் பேசுற மாதிரி வரும். அப்படி இருக்கும் போது ஒரு சின்ன பயம் ஏற்படும், அது வேற யாரு தலையிலையாவது கட்டலாமான்னு யோசிப்போம். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பரிச்சயம் இல்லாத சூழ்நிலை, அந்த ஆட்கள் நமக்கு தெரியாது, அந்த மொழி நமக்கு தெரியாது, புதுசா வேற மொழியில நம்ம வந்து பேசணும், அதுவே ஒரு சின்ன பயம். அப்ப நமக்கு என்ன நினைப்போம் அப்படின்னா, சௌகரியமா நம்ம பேசுற மொழியில நம்ம பேசுற ஆட்களோட பேசினா மட்டும் போதும், இந்த மாதிரி அசௌகரியமான சூழ்நிலைக்கெல்லாம் வந்து நம்ம வந்து போக வேண்டாம் அப்படின்னு தோணும். ஆனா அது வந்து ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி, கத்துக்கிறதுக்கான ஒரு இடம். இது ஒரு சின்ன உதாரணம் தான், ஆனா இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு நம்ம பயப்படுவோம். ஃபியர் ஆஃப் தி அன்னோன் சொல்லுவாங்க, அதாவது எதுக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்து போய் பண்ணி மாட்டிக்கணும், ஒருவேளை தோல்வி அடைஞ்சிட்டா, ஒருவேளை வந்து நாலு பேர் ஏதாவது சொல்லிட்டா, இந்த மாதிரி நிறைய நமக்குள்ளேயே நம்ம க்வெஸ்சன்ஸ் கேட்டுப்போம். இந்த க்வெஸ்சன்னால என்ன ஆகும்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்லயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன் இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வரணும், எல்லாமே சௌகரியமா தானே இருக்கு, எதுக்காக இதை போயிட்டு நம்ம இப்ப டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது வந்து நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்குன்றதுக்காக என்னைக்குமே அது இருக்கும், நிலைக்கும்னு சொல்ல முடியாது. மாற்றத்தை விரும்பாம நீங்க பாட்டிக்கு ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா அதே இடத்துல இருக்கும், சில நேரத்துல அதே இடத்துல இருக்கிறதே வந்து உங்களுக்கு பாதகமா முடியறதுக்கும் சான்ஸ் இருக்கு. இந்த கம்ஃபர்ட் ஜோன் பத்தி அழகா விரிவிக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரண கதை சொல்றேன். ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன காட்டுல படகுல போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப அமைதியான தண்ணி, அப்படியே படகுல போயிட்டே இருக்கும்போது அவன் துடுப்பை கூட வந்து யூஸ் பண்ணணும்னு அவனுக்கு தோணலையா? ஏன்னா அந்த காற்றே வந்து அந்த படகை ஓட்டிட்டு போயிட்டு இருந்துச்சான். ரெண்டு பக்கமும் ரொம்ப அழகான மரம், அதுல நிறைய குருவிகள், பறவைகள்னு ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அவன் வந்து ரொம்ப அந்த இதுல மூழ்கி போயிட்டு அந்த படகுல அப்படியே போயிட்டே இருந்தாங்க. கொஞ்ச தூரம் போக போக வந்து காத்து கொஞ்சம் அதிகமாச்சான். அப்ப அவன் நினைச்சானா, பரவாயில்ல, நம்ம துடுப்பே கூட போடாம இவ்வளவு காத்துலயே நம்ம இவ்வளவு அழகா நம்மளை தள்ளிட்டு போதே இந்த படகு, நம்ம எந்த வேலையும் செய்ய தேவையில்லை, இருக்கிற இடத்துலயே சௌகரியமா இருந்தா போதும், இந்த படகே நம்மளை கொண்டு போய் அந்த கரையில சேர்த்துருவோம் அப்படின்னு அந்த துடுப்ப கூட பிடிக்காம அவன் பாட்டிக்கு அந்த படகு போன போக்குல போயிட்டே இருந்தான். ஏன்னா ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல காத்து இன்னும் பலமா வீசி படகு இப்படி அப்படியே ஆட ஆரம்பிச்சுதான். அப்ப கூட அவனுக்கு வந்து அந்த சின்ன பதற்றம் தான் வந்துச்சே ஒழிய, சரி வேண்டா பாப்போம்னு கொஞ்ச நேரம் பாப்போம்னு நினைச்சிட்டே இருந்தானா. இப்படியே போயிட்டு இருந்த படகு திடீர்னு பார்த்தா ஒரு பள்ளம், ஒரு நீர்வீழ்ச்சி, அந்த நதி அந்த இடத்துல முடிகிற இடத்துல ஒரு பெரிய நீர்வீழ்ச்சி, ஒரு பெரிய பள்ளம் இருக்கு. ஆனா அவனுக்கு வந்து அதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கு மேல அந்த துடுப்பு பிடிச்சும் அவன் பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போது வேற வழி இல்லாம அந்த நீர்வீழ்ச்சியில விழ வேண்டியதா இருந்துச்சான். இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அப்படிதான், ஒரு விதத்துல ஒரு நேரத்துல நமக்கு ரொம்ப சௌகரியமா இருக்கிற மாதிரி இருக்கும், எந்த கஷ்டமும் இல்லாத மாதிரி இருக்கும், அது பாட்டுக்கு அது வாழ்க்கை போயிட்டு இருக்கே, அந்த துடுப்பை நம்ம பிடிச்சு நம்ம அதை வந்து ஒரு டைரக்ஷன், ஒரு பாதையில போக வேண்டாம், பாதை போற மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம போயிட்டே இருப்போம். ஆனா என்னைக்கு அந்த நீர்வீழ்ச்சி வரும்ன்றது நமக்கு தெரியாது. அதுக்குதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும்ன்றது. அந்த நீர்வீழ்ச்சி வரதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சுக்கிட்டு நமக்கு எந்த டைரக்ஷன்ல போகணும், நம்ம எந்த பாதையில போகணும் அப்படின்றது வந்து நம்ம தான் ஏற்படுத்திக்கணும்.
உங்களால எப்ப முடியுமோ அப்ப அந்த துடுப்பை புடிச்சிட்டு உங்க பயணம் எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்க முடிவு பண்ணணும். ஆங்கிலத்துல ஒரு அழகான பழமொழி இருக்கு, லைஃப் பிகின்ஸ் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். அதாவது இந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற அந்த சௌகரியமான இடத்துல இருந்து என்னைக்கு நம்ம வெளியில வரோமோ அன்னைக்குதான் நம்ம தெரிந்த வாழ்க்கையை நம்மளால அமைச்சிக்க முடியும் அப்படின்னு. சௌகரியமான வாழ்க்கையை மட்டுமே தேடி போகாம சவாலான வாழ்க்கையை தேடி போனா நிறைய வெற்றிகளும் வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த செவ்வாய்க்கிழமை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.